ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, ஜவ்வரிசி கஞ்சி எப்படி செய்யறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேர் ஆயில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போதைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு நம்ம தான் சொல்யூஷன் ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணப்பட்ட ஆயில் தான் இது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி வைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் நிறைய பேர் அட்ரஸ் அனுப்பிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து கொரியர் அனுப்பிச்சி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு மேலே வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபேஸ் பேக்கு சாம்பிள் பேக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்தராக ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, நம்ம ஜவ்வரிசி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. பாத்திரம் வந்து நல்லா கனமாக இருக்கிற பாத்திரமாக அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம பாயசம் வச்சு குடிக்கிறது கிடையாது. குழந்தைங்களுக்காகவே கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெளியேனு கொடுப்பாங்க. இது ஆல்ரெடி நல்லா வெயில் காய வச்சு எடுத்தது தான். இதை இன்னொரு வாட்டி வந்து நம்ம நல்லா மொறு மொறுன்னு வறுத்துக்கிறோம். ஸோ கலர் மாறாமல் வறுக்கணும். கொஞ்சம் விட்டால் கூட அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக சிம்மில் வச்சு எதாக இருந்தாலும் செய்யுங்க. ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட குழந்தைக்கு வந்து ஜவ்வரிசி எவ்வளோ நல்லது அப்படின்னா, நீங்கள் 6 மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு ஏதாவது ஊட்டணும் ஆசைப்பட்றீங்கன்னா சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இந்த ஜவ்வரிசி தான். ஸோ நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கையில் உடச்சாலே உடையும். அந்தளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டுக்கலாம், இல்லைன்னா மிக்சி வீணாக போயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம புட்டுக்கெல்லாம் அரைப்போம் இல்லைங்களா, 1-2 இந்த குருணரிசி மாதிரி, அதை விட இன்னொரு பதம் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ சீசன் ரொம்ப டல்லாக இருக்கனால எல்லாத்துக்குமே வீட்டில் சளி பிடிச்சிருக்கு. ஸோ சீசன் எப்படி இருக்குது, என்னென்ன குழந்தைங்களுக்கு அஃபெக்ட் ஆகுதுங்கிற வீடியோ நம்ம நாளைக்கு கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா சூடாக ஆனதுக்கு அப்புறமேல் தண்ணி போட ஆரம்பிமே, இந்த அரிசியை தூக்கி அதில் போடலாம் ஜவ்வரிசியை. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இதை கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா இது சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடியது. ஒரு 8 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் டைமில் 4 மணிக்கு கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு 11 o'clock போல் இதை தாராளமாக கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. சதையெல்லாம் நல்லா கல் மாதிரி ஆகி குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க. கை விட்டுட்டிங்கன்னா கிண்டுறதை உடனே பிடிச்சிக்கும். ஸோ அதுக்கு தான் கனமான பாத்திரம் எடுத்துக்க சொன்னேன். அதே மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் சுடுதண்ணியாக வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இறுகிடுச்சு தண்ணி நம்ம கம்மியாக வச்சுட்டா கூட நம்ம அதில் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சுடுதண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. போடுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்கோங்க. கலக்கிறப்போ ஒரு டம்ளர் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் குழந்தைக்கு இனிப்பாக கொடுக்க போகிறீங்களா இல்லை உப்பில் கொடுக்க போகிறீங்களாங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். உங்கள் குழந்தை எது நல்லா சாப்பிடுவாங்களோ சாப்பிடுங்க. 1 இயர் வரைக்குமே உப்பு காரம் குழந்தைங்களுக்கு சேர்க்கக்கூடாது தான். ஆனாலும் நம்ம வந்து அப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கறது நல்லது தான். ஸோ லைட்டாக சேர்க்க ஆரம்பிங்க. ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கை எண்ணெய், தானிய வகைகள், அதே மாதிரி உப்புலாம் பார்த்திங்கன்னா இந்து உப்பு அந்த மாதிரி நம்ம சேர்க்கறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் இந்து உப்பு கொஞ்சோண்டும் சீரகப்பொடி கொஞ்சோண்டும் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வேகிற அளவுக்கு, குழந்தைங்களுக்கு எந்த பொருள் கொடுத்தாலுமே சரிங்க நல்லா வேக வைக்கணும். ஸோ கைவிடாமல் கொஞ்சம் இறுகாமல் நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அதுதான் இதுக்கு மேலே ஜவ்வரிசி கஞ்சி இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தாலே போதும், குழந்தைங்களுக்கு உடம்பு நல்லா ஊறும். குழந்தைங்களுக்கு வந்து மசிச்சு குடிக்கிற வேலையோ இல்லை என்ன கொடுக்கறது இட்லி மாவெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டக்குன்னு செஞ்சக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஹெல்த்தியும் கூட, ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நான் பொடி பண்ண ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் 2-3 நாளைக்கு சேர்த்தே வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸி. சுடுதண்ணி வச்சா நம்ம நெஸ்டம்லாம் கலப்போம் இல்லைங்களா, அது மாதிரி சுடுதண்ணிலாம் வச்சுட்டு டக்குன்னு ஒரு கஞ்சி மாதிரி கிண்டி கொடுத்துர்லாம். பட் அப்பப்போக்கு செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வந்து அப்பப்போக்கு பொடி பண்ணி செஞ்சுக்கிறது. வேலை சட்டுன்னு முடியறது தான், அதனால் வந்துட்டு நான் அப்பப்போக்கு பொடி பண்ணி செஞ்சு கொடுப்பேன். ஸோ எப்போதுமே செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி வந்து எடுத்து இது மேலே தெளித்து விட்டுருங்க. அப்போ தான் மேலே வந்து ஆறின பிறகு ஆடை கெட்டாது. ஸோ குட்டி தம்பி வந்து தூங்கி எந்திரிச்சிட்டாரு. இவருக்கு நம்ம கஞ்சி கொடுப்போம். ஸோ அந்த கஞ்சி வந்து அவர் எவ்வளோ பிடிச்சி குடிக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ குழந்தைங்க கூட எப்போதுமே சாப்பாடு ஊட்டுறப்போ அவங்க கூட விளையாண்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி சாப்பாடு ஊட்டுங்க. அப்போ தான் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்க வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு 2 வாய் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சி போயிடும். அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவருக்கு எப்போதுமே இந்த மாதிரி கொடுக்குறப்ப அவருக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்துணும், நம்ம ஒரு ஸ்பூன் வச்சுக்கணும்.
ஸோ ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு ஹேபிட் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒன்று வச்சுட்டு இவர் ஒன்று கிண்டிக்கிட்டே இருப்பார். எப்போதுமே மேலே கை கீழே மார்க்குவார். நான் உடனே ட்ரெஸ் மாற்றி விடுவேன், ஈர துணி வச்சு சுடுதண்ணியில் ஈர துணி வச்சு தொடச்சி விடுவேன். இப்போ தான் இப்படி தான் இப்போ தான் போச்சு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்தது தான், 11:30 போல் எடுத்த வீடியோ. இப்போ தான் டைம் கிடச்சிச்சு அப்படிங்கிறனால இப்போ உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டிசென்ட்ரி போகிற நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்டலாம் போனால் நம்மளை பால் கூட கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஃபீட் பண்ணுற நம்ம ஓனாக ஃபீட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, பிரஸ்ட் மில்க்னால் கொடுங்க, மற்றபடி பசும்பால் கொடுக்குற குழந்தைங்களாக இருந்தால் பாலே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வடிகஞ்சி கொடுங்க அப்படிங்குவாங்க. நம்மளுக்கு மனசே தாங்காது, என்னோட குழந்தை ஒன்றுமே சாப்பிடலையே, வடிகஞ்சிலாம் என்ன குழந்தைக்கு தெம்பு இருக்கும் அப்படின்னு நம்ம கஷ்டப்படுவோம். அந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் வயிற்றால் போகிற நேரத்தில் கொடுத்தா கூட நல்ல மோஷன் போகிற வரைக்கும் இதை மட்டுமே ரெகுலராக கொடுக்கலாம். நல்லபடியாக மோஷன் போனதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு சாதம், நெய் சாதம், தயிர் சாதம்னு சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஸோ எப்படிலாம் வந்து டிசம்பி போகிற நேரத்தில் ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்க கூட அடுத்தடுத்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தை நம்மளை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உமன்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த அம்மாங்க வந்து நிறைய டிப்ஸ் நம்மள்ட்ட கேட்குறாங்க, நம்ம கூட ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. இந்த சப்போர்ட் இதே மாதிரி எப்போதும் கொடுங்க. அப்போ மட்டும்தாங்க என்னால் அடுத்தடுத்த வீடியோ இந்த அளவுக்கு குழந்தைங்கள வச்சுட்டு இவ்வளோ வேலைகள் இருக்கிற நடுவில் நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால் மட்டும்தான், அது உங்களால் மட்டும்தாங்க முடியும். ஏன்னா உங்களுக்கும் எனக்குமே வந்து எந்த ஒரு பாண்டிங்கும் கூட ஒரே ஒரு பாண்டிங் தான். நீங்களும் குழந்த இருக்கு, எனக்கும் குழந்த இருக்கு, நானும் ப்ரெக்னெண்ட்டாக நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு கனெக்டில் வரோம். ஸோ அப்படிப்பட்ட கனெக்ட்னால இன்ன வரைக்கும் என்னோடய வீடியோ போட்டால் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்ன வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க, அதுக்கு மிக்க மிக்க நன்றி. ஸோ உங்களுக்கு ஆயில் வேணாலும் கீழே வந்து நீங்கள் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன்.